Hi friends, welcome to Mother's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது பேச்சுலர் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்ய போறோம். பேச்சுலர் பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க, ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க, சுகர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஏன் பேச்சுலர் பிரெட் ஆம்லெட்னு பேர் வச்சேன் தெரியுமா? எங்க ரூம்ல எதுவுமே இருக்காது, நான் பேச்சுலரா இருக்கும்போது பிரெட் கடையில வாங்கிட்டு வரோம், அது நாலு நாளைக்கு வாங்கிட்டு வந்துதான் இருக்கும், அதுல ரெண்டு பீஸ் இருக்கும், அப்புறம் முட்டை 10 ரூபா தான் செலவு, போய் 10 ரூபா கொடுத்து ரெண்டு முட்டை வாங்கிப்பேன், அவ்வளவுதான். நம்ம ஆபீஸ் போயிட்டு வந்து பார்த்தோம்னா ரூம்ல எதுவுமே இருக்காது, எல்லாம் சாப்பிட்டு கழுவி வச்சிருப்பானுங்க. இருக்கிறத வச்சே செய்யறதுக்கு பேர் தான் பேச்சுலர் பிரெட் ஆம்லெட். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்ப நம்ம முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம். ரெண்டு முட்டை, ரெண்டு முட்டை உடச்சு ஊத்தியாச்சு. இப்போ கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். சுகர் போட்டாச்சு, இதை நல்லா கலக்கிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ தவா காஞ்சிடுச்சு, முட்டை ஊற்றிக்கலாம். பிரெட்டை எடுத்து நனைச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகேல்ல, ஓகே. இப்போ நம்ம திருப்பியாச்சு. இப்போ ஓரளவு வெந்துருச்சுன்னா ஃபோல்டு பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பேச்சுலர் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேச்சுலர் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்ட அப்புறம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுக்கும். நைஸ். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுருக்கலாம், சர்க்கரை கம்மியாக இருக்குது. செம்ம டேஸ்டாக இருக்குது. ஃபோர் பீசஸ் ஆகிட்டேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டாங்க, உங்களுக்கு பசிக்குதுன்னா பாருங்கள், பிரெட் இருந்துச்சுன்னா, முட்டை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிடலாம், ஈஸியான வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.